ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ். நான் உங்கள் சிந்தினிலேருந்து 25+ சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பெல் திருச்சி, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் சேலம், இந்த மாதிரி 25+ கம்பெனிஸில், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸில் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிறதுக்கு இந்த கேட் 2025 எக்ஸாமினேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஎஸ்சி, பிஏ, பிகாம் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். அப்படி எழுதும் போது அவங்க வந்து நல்ல ஸ்கோர் வாங்கினாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி சேரும் போது இந்த ஒரு கேட் 2025 எக்ஸாம் அப்படிங்கிறது அடுத்த 3 வருஷத்துக்கு செல்லுபடியாகும். இந்த மதிப்பெண்களை வச்சு நீங்கள் வந்து பிஹெச்டிலாம் ஜாயின் பண்ணலாம். பிஹெச்டி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு 37,000 ரூபாய் ஸ்டைபண்ட் மொதல் 3 வருஷத்துக்கும், 4வது 5வது வருஷத்தில் பர் மந்த்துக்கு 42,000 ஸ்டைபண்டும் கொடுப்பாங்க. ஸோ தட் பிஎஸ்சி பாட்னியா, பிஎஸ்சி சுவாலஜியா, பயோகெமிஸ்ட்ரியா, மைக்ரோபயாலஜியா, பயோடெக்னாலஜியா, இன்ஜினியரிங்கா, பிடெக்கா, அல்லது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிவிஎஸ்சி கோர்சஸ், பிகாம், பிஏ, எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, நீங்கள் உங்களோட அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்கிற அந்த பிரான்ச்லேருந்து தான் இங்கே வந்து உங்களுக்கு கொஷின் வரப்போகுது. ஸோ அந்த டெஸ்ட் பேப்பரை நீங்கள் சரியான டெஸ்ட் பேப்பரை செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதி நல்ல ஸ்கோர் வாங்குறப்போ உங்களோட எதிர்காலம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு, ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 25+ சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸில் ஜாபுக்கு போகிறதுக்கும் இந்த மதிப்பெண்களை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு இருந்தாலுமே கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க, மெடிசின் படிக்கிறவங்க, ஃபார்மசிட்டிக்கல் படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் வந்து பொருந்தும். ஓகே, இப்போ நம்ம வந்து கேட் 2025.iit ரூக்ரி தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. .ac.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் எடுத்ததுமே நோட்டிஃபிகேஷனில் மேலே அப்ளை ஆன்லைன் வரும். இந்த அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் எடுத்தது லாகின் கார்டு பார்த்தீங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஹியர்னு இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளோட ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், சன் நேம் கேட்கும். மோஸ்ட்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிடில் நேம் இருக்காது. ஃபஸ்ட் நேம் எழுதிட்டு உங்களோட சர்நேம் வந்து இல்லை அப்படின்னா இனிஷியலாக போட்டுடலாம். அதே போல் இங்கே ஃபஸ்ட் நேம் சர்நேமோட சேர்த்து தான் இங்கே நேம் ஆஃப் த கேண்டிடேட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃபஸ்ட் நேம் செந்தில்நாதன், சர்நேம் வெங்கடாச்சலம், எங்கள் அப்பா பேர்னா வின்னு போடணும். செந்தில்நாதன் வி, நம்ம சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி. ஸோ இங்கே செந்தில்நாதன் வின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜென்ரேட் ஆயிரும், நம்ம டைப்பும் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்பா பேர் ஃபுல்லாக தான் சார் சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்கேன்னா சர்நேமில் உங்கள் அப்பா பேர் போட்டுக்கலாம். இல்லை சார் இனிஷியல் தான் போட்டிருக்கேன் அப்படின்னா இனிஷியல் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ அதை கரெக்டாக போட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. நேம் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி என்ன நேம் என்ட்ரு பண்ணிங்க அதை காமிச்சு அது கரெக்டானு சொல்லுவோம். கண்டினியூ கொடுத்துங்க கரெக்ட் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. உங்களோட ஃபஸ்ட் நேம் அதுவே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, சர்நேம் பாருங்கள் இனிஷியல் என்னவோ அது போட்டுக்கலாம். அல்லது உங்கள் 12th சர்டிஃபிகேட்டில் அல்லது 10th சர்டிஃபிகேட்டில் அப்பாவோட ஃபுல் நேம் தான் சர்நேமாக இருக்குன்னா அதை போட்டுக்கோங்க. இல்லை அப்பாவோட இனிஷியல் தான் சார் வச்சுருக்கேன்னா இனிஷியல் வச்சுக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துறோம். இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸில் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி கொடுத்துடணும். கண்ட்ரி, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் மொபைல் நம்பர் திருப்பி கொடுங்க 10 டிஜிட்டில். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டில் ஒரு லெட்டராவது கேபிட்டல் லெட்டர், ஒரு லெட்டராவது ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்லாம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தட் அது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதும் கீழே வந்து சும்மா இந்த மாதிரி கணக்கு கொடுத்து ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணி போட சொல்லுவாங்க. இதை போட்டுட்டிங்க அப்படின்னா என்ன நம்ம ஹியூமன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததும் என்ரோல்மெண்ட் ஐடி ஆர் இமெயில் அட்ரஸ் கேட்கும். இங்கே பாருங்கள், தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃபார் கேட் 2025. எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் கண்டெய்னிங் யுவர் என்ரோல்மெண்ட் ஐடி ஹேவ் பின் சென்ட் டு யூ. ஸோ உங்களுக்கு ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், இமெயிலுக்கு மெயில் வந்துடும் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும், நோட் பண்ணிக்கணும். அந்த என்ரோல்மெண்ட் ஐடியோ அல்லது இமெயில் அட்ரஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ண இமெயில் அட்ரஸோ போட்டுட்டு உங்கள் பாஸ்வேர்ட் போட்டுட்டு திருப்பியும் ஒரு கணக்கு கொடுப்பாங்க. 7-6 எவ்வளோ 1 லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்தா உங்கள் நேம் மேலே வந்துடும், உங்கள் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு வந்துடும். இங்கே ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஐ ஹாவ் ரீட் த கேட் 2025 இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அண்ட் ஐ எம் ரெடி டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது. இங்கே ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஃபில்லிங் கேட் 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதும் நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் அட்ரஸ், டிகிரி, டாக்குமெண்ட், டிக்ளரேஷன் அப்படின்னு 6 டீட்டெயில் கேட்குறாங்க. இந்த டிகிரியில் எலிஜிபிலிட்டி, மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் 3rd இயர் படிக்கணும் சார். பிஎஸ்சி, பிஏ, பிகாம்க்கெலாம் 3 வருஷம் தான் மொத்தமே ஃபைனல் இயரே, அப்படின்னாலும் 3 வருஷம் படிக்கணும்.
அதாவது தேர்ட் இயரில் இருக்கணும் சார். பிஇக்கு 4 வருஷம் அப்படின்னா தேர்ட் இயரில் இருக்கணும் சார். எம்பிபிஎஸ்க்கு 5.5 வருஷம்னா தேர்ட் இயரில் மினிமம் இருக்கணும். ஃபோர்த் இயர் இருக்கலாம், முடிச்சுட்டேன் டிகிரி இருக்கலாம், அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. மினிமம் தான் தேர்ட் இயர், மேக்ஸிமம் நீங்கள் முடிச்சுட்டு கூட டிகிரியை முடித்தவங்களாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலக்ட் த நம்பர் ஆஃப் டெஸ்ட் பேப்பர் யூ வாண்ட் டு அப்பியர் ஃபார் இன் கேட் 2025. ரெண்டு ஆப்ஷன் தான், ஒரு பேப்பர் அப்பியர் ஆகலாம் அல்லது ரெண்டு பேப்பர் அப்பியர் ஆகலாம். ஒரு பேப்பருக்கு என்ன ஃபீஸோ அது ரெண்டு பேப்பர் அப்பியர்னா டபுளாக வரும், பார்த்துக்குங்க. ஸோ ஒரு பேப்பர்னா ஒரு பேப்பர் என்ன பேப்பர்னு இங்கே கேட்கும். செலக்ட் கேட் பேப்பர் 1 அப்படின்னு உங்களோட படிப்புக்கு தகுந்த மாதிரி பிகாம்னா அதுக்குரியதை செலக்ட் பண்ணுங்கள், பிஏனா அதுக்குரியதை செலக்ட் பண்ணுங்கள், பிஎஸ்சி பாட்னினா லைஃப் சயின்சஸ்னு வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி 1, 2, 3, 4 3 சிட்டிஸ் கேட்குறாங்க, அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். உங்களோட கேட் பேப்பர் டீட்டெயில்ஸில் வரும், இதில் என்னவோ அதை சூஸ் பண்ணிங்க. ரெண்டு பேப்பர் அட்டன் பண்ணலாம், ஒரு பேப்பர் அட்டன் பண்ணலாம். அண்ட் தென் 3 சிட்டி சாய்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இங்கே பயோடெக்னாலஜி பேப்பர் இந்த ரெண்டு பேப்பர்னால் ரெண்டு பேப்பர் என்னன்னு கேட்கும். ஸோ அது கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டேட்டா யூ ஹேவ் என்டர்ட் ஹேஸ் பின் சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா இப்போ நம்ம எக்ஸாம் டீட்டெயில் முடிச்சாச்சு, பர்சனல் டீட்டெயில் வரும். இமெயில் ஐடி அதிலே காமிக்கும், நேம் அப்பியர் ஆன் த அட்மிட் கார்டு. நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அதுதான் இங்கே வரும். அட்மிட் கார்டில் அதுதான் அப்பியர் ஆகும். அட்மிட் கார்டில் 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இமெயில் அட்ரஸ்ஸு மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ இந்த வெரிஃபை இமெயில் அட்ரஸ்னால் இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை மொபைல் நம்பர்னால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. ஸோ இப்போ வெரிஃபைடு, உங்கள் இமெயில் அட்ரஸ் வெரிஃபைடு, உங்கள் மொபைல் நம்பர் இங்கே இருக்கும், நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பர் தட் இஸ் வெரிஃபைடு. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் டேட்னு கேட்கும், கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க, எல்லா டீட்டெயிலும் போட்டுருங்க. என்ன டீட்டெயிலு, மேல் ஃபீமேல் அதெல்லாம் என்ன இதில் வருவீங்க, அது மாதிரி நேஷ்னாலிட்டி கேட்டகரி, அதே பேர் பர்சன் வித் டிசபிலிட்டியில் எஸ்ஆர்னோவா, அதே பேர் கண்ட்ரி ஆஃப் பர்மனன்ட் ரெசிடென்ஸ், என்ன ஸ்டேட்டு, உங்கள் ஃபோட்டோ ஐடி என்ன கொடுக்க போகிறீங்க. ஆதார் ஐடி தான் மோஸ்ட்லி கொடுப்போம், அது இல்லைனா வேறு என்ன லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிறத கொடுங்க. ஃபோட்டோ ஐடி நம்பர் கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த பேரண்ட் அண்ட் கார்டியன் கொடுத்து அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அவங்களது கொடுத்துட்டு உங்கள் பர்த்டே கன்ஃபார்மானு கேட்பாங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சேவ் அப்படி கேட்கும், சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் கொடுத்ததும் சேவ் உங்கள் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வருதா, நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே வந்து அகைன் நெக்ஸ்ட் கொடுத்தா அட்ரஸ் வரும். அட்ரஸ்க்கு நம்ம வீட்டுக்கு எதுவுமே அவங்க அனுப்ப போகிறது இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அட்ரஸ் ஆதார் ஐடியில் இருக்கிற மாதிரியோ அல்லது என்ன இருக்கோ அதில் இருக்க மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அட்ரஸ் இஸ் நாட் எ பிக் டீல். அடுத்து டிகிரி கேட்கும், காலேஜ் பின்கோடு என்ன அது கரெக்டாக போடுங்க. இந்த நீங்கள் என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, கண்ட்ரி ஆஃப் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, என்ன கண்ட்ரி, இந்தியா இல்லை ஃபாரின்னா ஃபாரின், இந்தியா தான் மோஸ்ட்லி இருப்பீங்க. ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி, எந்த ஸ்டே, இது எல்லாமே உங்கள் காலேஜ் இருக்கக்கூடிய கண்ட்ரி, உங்கள் காலேஜ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, உங்கள் காலேஜ் இருக்கக்கூடிய சிட்டி, இதெல்லாம் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஐடி கார்டில் இருக்க ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் டிகிரி என்னன்னு கேளுங்க, இதில் எம்பிபிஎஸ்ஸா, பிடிஎஸ்ஸா, பிபிஎஸ்சியா, பிஏவா, பிஎஸ்சியா, பிகாமா, பிஇயா, பிடெக்கா, எம்டெக்கா, எம்எஸ்சியா, எல்லாமே வந்துடும். ஸோ அந்த கோர்ஸ் படிக்கிற எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். பட் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் எம்எஸ்சி படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், எம்டெக் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வாட் எவர் நீங்கள் படிக்கிறவங்க அட்டன் பண்ணலாம், டிகிரி முடித்தவங்களும் இதை எழுதலாம். பட் மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் தேர்ட் இயர் இருக்கணும். இப்போ செகண்ட் இயர் பிஎஸ்சி, செகண்ட் இயர் பிஏ சார், ஃபஸ்ட் இயர் சார், இப்போ தான் சார் ஜாயின் பண்ண போகிறேன், எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் சார், பிஇ செகண்ட் இயர் சார், பிஇ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார், பிடெக் செகண்ட் இயர், பிஇடெக் ஃபஸ்ட் இயர், நோ நீட் டு அப்ளை, யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா, தேர்ட் இயரில் மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் கோர்ஸ் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு காலேஜ் நேம், உங்கள் காலேஜ் என்ன யூனிவர்சிட்டி கீழே வருது, காலேஜ் நேம் கொடுங்க. காலேஜ் நேம் வந்து எல்லா காலேஜ் நேமும் இருக்காது, உங்கள் காலேஜ் நேம் இல்லைனா நீங்கள் டைப் பண்ணி சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் வரும். இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடடில் மூணு டாக்குமெண்ட் தான், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், உங்களோட சிக்னேச்சர், உங்களோட வேலிட் ஃபோட்டோ ஐடி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்கள் ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரும் ஜேபிஜி ஃபார்மேட்லேயோ ஜேபெக் ஃபார்மேட்லேயோ இருக்கணும். உங்களோட அந்த ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹவு டிட் யூ கம் டு நோ அபவுட் கேட் 2025, எப்படி சோஷியல் மீடியாவாக எது மூலியமாக தெரிஞ்சதுன்னு போட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இ சிக்னேச்சர் கேட்கும், இந்த மேலே ஐ ஹியர் பை அக்செப்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு அதை டிக் கொடுத்துட்டு இ சிக்னேச்சர் உங்கள் நேமை டைப் பண்ண வேண்டியது, அவ்வளோதான்.
வெரிஃபை அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க, அதுக்கப்புறம் சப்மிட் அண்ட் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வெரிஃபை பண்ணதும் கண்டினியூ கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டேட்டா ஒன்ஸ் சப்மிட்டட் கேன் நாட் பி மாடிஃபைட் லேட்டர் அப்படின்னு கொடுக்கும். ஸோ கண்டினியூ கொடுங்க, டேட்டா ஒன்ஸ் சப்மிட்டட் கேன் நாட் பி மாடிஃபைட் லேட்டர்னு திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ திருப்பியும் பின்னாடி போய் நீங்கள் எடிட் பண்ணணுன்னா நோ கொடுங்க, இல்லை எனக்கு எந்த மாற்றமும் கிடையாதுன்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததும் ப்ளீஸ் நோட் ப்ரெஸ் த ப்ரௌசர் ஸோ டு நாட் ப்ரெஸ் த ப்ரௌசர் பேக் பட்டன், ஏன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ பேமெண்ட் பேஜுக்கு வந்ததும் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி, உங்கள் நேமு, அப்புறம் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் என்ன பேமெண்ட் மூலியமாக நீங்கள் பே பண்ணலாம், அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் என்ன, சர்வீஸ் சார்ஜ் யாருக்குமே கிடையாது. கீழே வந்து ஒரு மேத்ஸ் மாதிரி கொடுத்து 6-2 = 4 அப்படின்னு போட்டு உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை கரெக்டாக போட்டு பே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிடுவீங்க. பேமெண்ட் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு கேட் 2025 அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். செப்டம்பர் 26 வரைக்கும் லேட் ஃபீ இல்லாமல் சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அக்டோபர் 5-6 என்னமோ கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் உங்களுக்கு லேட் ஃபீ வந்துடும். லேட் ஃபீங்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ 26 இன்னும் எவ்வளோ நாள் நமக்கு இருக்குது, சீக்கிரம் இன்னொரு 5-6 நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறவங்க யாரெல்லாம் எலிஜிபிள், எனி டிகிரி மினிமம் 3rd year படிக்கணும். டிகிரி முடிச்சிட்டிங்க, பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக யூஆர் எலிஜிபிள். எது எதுக்கெல்லாம் இது எலிஜிபிள், பிஹெச்டிக்கு, எம்டெக்கு ஸ்டைபண்டோடு படிக்கிறதுக்கு, 25+ சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸில் ஜாப் போகிறதுக்கெல்லாம் இந்த கேட் 20-25 marks ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த ஸ்கோர் செல்லும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் யார் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.